அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். அரபு தேசத்திலே ஒரு சூஃபி ஞானி ஜுனைத் என்று அவருடைய பெயர். கொஞ்சம் உச்சரிப்பு முன்ன பின்ன இருக்கலாம். நான் படி தமிழிலே மொழியாக்கம் செய்த அந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். அரபு தேசத்தில் அவரிடத்திலே வந்து ஒருவர் விளக்கம் கேட்கிறார், தௌபா என்று ஒரு வார்த்தை இருக்கிறதே, அதற்கு என்ன பொருள் என்று. நான் ஒரு பொருளை படித்திருக்கிறேன், எனக்கு சொல்லி இருக்கிறார்கள், அது சரிதானா என்று ஜுனைத் உங்களிடத்திலே கேட்டு தெரிந்து போகலாம் என்று வந்தேன். வந்தவர் சொல்லுகிறார், தௌபா என்றால் பாவ மன்னிப்பு என்று சொல்லுகிறார்கள், அது சரிதானா என்று தெரிந்து போக வந்தேன் என்று. ஜுனைத் சொல்லுகிறார், இல்லை, பாவங்களை பக்தியால் மறப்பது என்றார். இதை கேட்டுட்டு அவர் போயிட்டார். ஆனால் ஜுரை தன்னுடைய குருநாதரிடத்தில், தான் யாரை ஆசிரியராக கொண்டிருக்கிறாரோ அவரிடத்தில் போய், என்னிடத்தில் இப்படி கேட்டார்கள், நான் பாவங்களை பக்தியால் மறப்பது என்று ஒரு புது விளக்கம் எனக்கு தோன்றியது, அது சொன்னேன் உண்மைதானா என்று. அந்த ஞானாசிரியன் பதில் இருக்கிறார், ஜுனைத் நீ சொன்னால் அது தவறாக இருக்குமா, அதுதான் இனிமேல் புது பொருள் என்று வைத்து கொள்ளலாம் அப்படின்னார். ஒரு நாள் வீட்டு வாசலில் ஏராளமான மாணவர்கள் கூடியிருக்கிறார்கள். ஜுனைத் வீட்டு வாசலில், ஏன் இங்கு நிற்கிறீர்கள், இது தொழுகைக்கான நேரம் அல்லவா, எல்லோரும் சென்று தொழுகை செய்யுங்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஜுனைத் வீட்டு வாசலில் கூடியிருந்தோம், நாளை இறைவன் முன்பாக நிற்கிற பொழுது ஏன் தொழவில்லை என்று அவன் கேட்டால் நாங்கள் இப்படி பதில் சொல்லுவோம், ஜுனைத் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தோம், அவர் பல ஞான வாக்கியங்களையெல்லாம் உதிர்த்தார், புரிந்தும் புரியாமலும் கேட்டுக்கொண்டிருந்தோம், இதுவும் ஒரு வழிபாடுதான் என்று இறைவன் சொல்வான் என்று அந்த கூட்டத்திலே ஒரு குரல் கேட்டது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் இவருடைய ஞானாசிரியர். எவ்வளவு அருமையான வாசகம். புரிந்தும் புரியாமலும் நாம் வழிபாட்டை கேட்டாலும் சொன்னாலும் கூட இறைவன் அதை புரிந்து கொள்வார். பகவத்கீதையை படிக்கிறோம், பொருள் புரிகிறதா இல்லையா கவலையே படாதீர்கள், பகவான் கிருஷ்ணருக்கு அதனுடைய பொருள் புரியும். திருவாசகம் சொல்லுகிறீர்களா, மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையார் கழற்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவித்து போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே. இதனுடைய பொருள் நமக்கு புரிய வேண்டாம், முற்றோதல் முழுமனதோடு செய்தால் அதுவே போதும். முற்றோதல் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு பாடலை முற்றுமாக ஓதினால் அதுவே போதும், மனம் அதில் ஐக்கிறதா என்பதுதான் முக்கியம். டாக்டர், எனக்கு ரெண்டு நாளாக வைத்தவலி, டாக்டர் ரெண்டு நாளாக வைத்தவலி, என்ன சாப்பிட்டான்னு தெரியல. டாக்டர் உன்னை அப்படியா படுங்கன்னு வைத்து அங்கங்கே அமுத்தி பார்க்குறார், என்ன சாப்பிட்டீங்க, ஒன்றும் இல்லை டாக்டர், வழக்கமாக வீட்டில் போடுறதா, அவங்க நல்லா சமைச்சாங்களா, இல்லை அவங்க சமையல் உடம்புக்கு பழகிடுச்சு டாக்டர், இவர் அது நல்லா இல்லைன்றது எப்படி சொல்கிறார் பாருங்கள், அந்த சமையலர் வயிற்றுக்கு பழகிடுச்சு டாக்டர், டாக்டர் அப்படி எல்லாம் சோதிச்செல்லாம் பார்த்துட்டு இந்தாங்க, காலையில் ரெண்டு மாத்திரை, மத்தியானம் ரெண்டு மாத்திரை, ராத்திரி ரெண்டு மாத்திரை, சுத்தம் அப்படிங்கிறார். என்னது சுத்தம் டாக்டர், தூக்கி வாரி போடு, அட வயிறு சுத்தங்க, பிரச்சனையெல்லாம் போயிரு, கவலைப்படாதீங்க. டாக்டர் இந்த மருந்து சாப்பிட்டா எப்படி சரியாகும்னு எனக்கு சொல்லுங்க. டாக்டர் தூக்கி வாரி போட்டுது, இல்லைங்க அது உள்ளே போய் அது செய்ய வேண்டிய வேலை, அது என்ன வேலை செய்யும்னு எனக்கு சொல்லுங்க, இதுக்கு முந்தி யாராருக்கெல்லாம் கொடுத்தீங்க, யாராருக்கெல்லாம் சரியாக போச்சு, இது உள்ளுக்குள்ளே போய் எந்தெந்த இடத்த என்னென்ன பண்ணும் எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க, இப்படி யாராவது கேட்பாங்களா. மருந்து உள்ளே சென்றால் அந்த மருந்திலே என்ன என்ன கலந்திருக்கிறது என்று நாம் கவலையே பட வேண்டாம், நாம் செய்ய வேண்டியது அந்த மருந்தை உட்கொள்வதுதான். இறைவனை பற்றிய ஞானாசிரியர்கள் நமக்கு தந்திருக்கிற பதிகங்களெல்லாம் அப்படித்தான். நாம் அதனுடைய பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை, பொருள் புரிந்தால் மகிழ்ச்சி தான், தெரிந்தால் நல்லதுதான், இல்லையென்றாலும் அந்த சொற்களினுடைய வலிமை, அந்த சப்தங்களுக்கு பின்னால் இருக்கின்ற தெய்வீக ஆற்றல், இதுவே நமக்கு செய்ய வேண்டியதை தானாகவே செய்யுவிடும். மந்திரம் என்பதனுடைய பொருளே எது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறதால் நாம் காக்கப்படுகிறோமோ அதுதான் மந்திரம் என்று ஒரு வடமொழி வாக்கியம் உண்டு. எனவே பதிகங்களை தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் கூட சொல்லலாம், தவறு இல்லை, ஆனால் முழு மனதோடு அன்போடு நம்பிக்கையோடு சொன்னால்
உன் நம்பிக்கையே உன்னை பாதுகாக்கும் என்பதுதான் உலகளாவிய ஞானியர் பெருமக்களினுடைய அனுபவ வாசகம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.